நாலு நாள் நான் இந்த வீட்டுல இருந்ததுல எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது. என்னம்மா? உன் மருமக ராஜியும் அவன் மருமக சக்தியும் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜெயாவும் ரேஷ்மியும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க விஷயத்துல நீ ரொம்ப அக்கறை எடுத்துக்காத மாதிரி எனக்கு தெரியுது. நீ சொல்லி திருத்தி இருக்க வேண்டாமா? அப்படி இல்லம்மா, அவங்க விஷயத்துல எனக்கும் அக்கறை இருக்கு. நான் என்ன சொன்னாலும் அவங்க என் பேச்ச கேட்க மாட்டாங்க. அவங்க செய்யறதுதான் சரின்னு பேசுவாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு, கேட்டா தானே. பாட்டி வாமா, இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வா. என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்னும் விஷயம் இல்ல, சும்மா சாதாரணமா பேசிட்டு இருந்தோம். ஆமா, நீயே இங்க வந்த? ஏ, நான் இங்க வரக்கூடாதா? சக்தி தான் அடிக்கடி வருவா, நீ வரமாட்டியே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களையும் அலமேலு பாட்டியும் பார்க்கணும் போல இருந்தது. அதோட ஒரு யோசனையும் கேட்கணும். யோசனையா? என்னது அது? பாட்டி, இப்போ உங்க காலத்துல பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா ஸ்கேன் பண்ணி பாக்குற ஃபெசிலிட்டி எல்லாம் இல்ல இல்ல? அப்படி இருக்கும் போது வயித்துல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டோம். சொல்ல போனா அந்த காலத்துல டாக்டரையே போய் பார்க்க மாட்டோம். ஓ, அப்புறம் இப்போ நீ இருக்கிற மாதிரி சும்மா இருக்க மாட்டோம். ஆட்டுக்கல்லுல மாவரைப்போம், உரல்ல மாவிடிப்போம், துணியெல்லாம் நாங்களே துவச்சுக்குவோம், வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்போம், நல்ல ஆகாரம் சாப்பிடுவோம், மனசுல எதை பத்தியும் கவலையே பட மாட்டோம். தினமும் சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அப்படியே 10 மாசமும் ஓடி போயிடும். திடீர்னு ஒரு நாள் குழந்தை பிறந்துடும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப இருக்கிற மாதிரி ஆபரேஷன் ஆகுது, ஒன்னாவது. இப்ப காலம் மாறி போச்சு. பிசாங்கிறாங்க, பர்கருங்கிறாங்க, அது என்னமோ காஞ்சி போன ரொட்டி எல்லாம் சாப்பிட்டு கடைசியில டாக்டர் கிட்ட போய் சம்பாதிச்ச காசு எல்லாம் கொட்டிட்டு வராங்க. காலையில ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை, எங்க காலத்துல அதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை. சரியா சொன்னம்மா. ஆமா ரேஷ்மி, இந்த சந்தேகம் எல்லாம் உனக்கு ஏன் வந்துச்சு? அது ஒண்ணுல பாட்டி, 15 நாளைக்கு முன்னாடிதான் ஆன்டி என்ன ஸ்கேன் பண்றதுக்கு கூட்டிட்டு போனாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆன்டி இன்னைக்கு மறுபடியும் என்ன ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. எதுக்கு? அடிக்கடி இப்படி ஸ்கேன் பண்றதுனால என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு பாட்டி. அதுக்குதான் உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் சொல்லி ஒரு யோசனை கேட்கலான்னு வந்தேன். நீ நல்லதுதான் பண்ணிருக்க ரேஷ்மி. சும்மா சும்மா ஸ்கேன் அது இதுன்னு எதுக்கு? ஒன்னும் வேணாம். அததான் பாட்டி நானும் வேண்டான்னு சொன்னேன். சும்மா சும்மா ஸ்கேன் பண்ண கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க கேட்காம இன்னைக்கு கண்டிப்பா நம்ம போயே ஆகணும், ஸ்கேன் எடுத்தே ஆகணும் நிக்கறாங்க. அத சொல்றதுக்கு அவ யாரு? அம்மா சொல்ற மாதிரி ஸ்கேன் எல்லாம் எடுக்காத. இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லி யூஸே இல்ல. இதுக்கு நீங்க பேசாம ஆன்ட்டி கிட்ட சொல்லலாம். சரி, நான் அவகிட்டயே சொல்றேன். எனக்கு என்ன பயமா என்ன? கூப்பிடாவல? அவங்க ஏதாவது வேலையில இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பைத்தியக்காரத்தனமா ஏதாவது செஞ்சு அவளுக்கு நல்லபடியா புள்ள பிறக்காம பண்ணிருப்பேன்.